உயர்நிலை கனவு அடையும் பொழுது உங்களை பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, அடுத்தவங்களை பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் குருநாதரை நீங்கள் வரவழைக்கலாம். உங்களுடைய கனவு நிலையை உயர்ந்து போனால் நீங்கள் நினச்சப்போ அவரை வரவழைக்கலாம். உங்கள் தேவதைகளை வரவழைக்கலாம். உங்கள் குறைகளை சொல்லலாம். இதெல்லாம் கடவுளை தேடுறதுல ஆண்டவே சொல்லிகிட்ருக்கேன். அதெல்லாம் ஆண்டவே தான், அல்டிமேட் இல்லை. இதை நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. இதே தொழிலாக சில பேர் இருக்காங்க. இதை ஒரு ரிசர்ச் எடுத்து வச்சுக்கிட்டேன், கனவை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தேவதையில் நான் இப்போ சொன்னேன்னா வந்து நிற்கும் தெரியுமாங்கிறான். பரந்தான் அதான் முடிவா? தேவதையை வர வச்சா முடிஞ்சு போச்சா வேலை? அங்கேயும் நின்றுடக்கூடாது. இதுதான் சித்திகள்னு சொல்கிறாங்க. சித்திகள் எப்படியாவது தேவதைகள் வந்து பண்ணுவாங்க, அதுதான் சித்தி. சித்திகளோடு நிற்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? இறைவனோடு இறைவனை நீ வந்து அந்த ஜோதியை பரஞ்சோதியை பரமாத்ம நிலையை நீங்கள் தரிசனம் அடையணும், அதுதான் அல்டிமேட்டு. நீங்கள் இந்த தேவதையில் போய் சிக்கிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இல்லைன்னா இதுலேயும் நம்ம கல்லாக கட்டிகிட்டு இருக்கோம். அது வந்துடும், கை வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதே வேலையை ஆரம்பிச்சிருவோம். இந்த அருள்வாக்கு சொல்கிறதெல்லாம் அதில் வரும். அருள்வாக்கு எப்படி சொல்கிறாங்க? அவங்க எக்ஸ்பெக்ட் ஆகிட்டாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டை திறந்து பார்க்க முடியும். உங்கள் இவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை திறக்கும் போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டும் திறந்துடலாம். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. விஷயம் ஒன்று தான், இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்க போகுது. ஆள் பேர் கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ அருள்வாக்கு சொல்கிறவரு இப்போ உட்காடுறாங்க. எதுக்கு வந்து உட்காடுறாங்கன்னா, அவர் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போடுறாரு, அவருக்கு எல்லாமே தெரியுது. தேவதை வந்து சொல்ல சொல்கிறாங்க, இவர் உடம்பை பயன்படுத்தி வாயை பயன்படுத்தி சொல்லிவிடுறாரு. முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான். இதான் அருள்வாக்கு. கூட்டம் கியூவில் நிற்கிதா இல்லையா? அதோடு நிறுத்திக்கக்கூடாது. அருள்வாக்கே இறுதி வாக்கல்ல, சித்திகளே இறுதியானதல்ல. இப்படி ஒரு தன்மையும் மனுஷர்கிட்ட இருக்குங்கிறத பேசிகிட்ருக்கோம். கனவை பற்றி சப்ஜெக்ட் இன்றைக்கி வந்ததுனால இதை நம்ம இந்த அந்த நிலைக்கு ஏறி போகணும். அங்கேயும் நின்றுக்கூடாது, அத்தனாவது படியிலையும் நிற்க முடியாது. ஆனால் கீழ்ப்படியிலையும் உட்காந்துக்கக்கூடாது. இறைவனை அனுபவம் அடையிறதுக்கு முன்னாடி நடக்கிற படிகள் இதெல்லாம். படியில் வீடு கட்ட முடியுமா? மாடியில் தானே கட்ட முடியும். நான் எட்டாம் படி வந்துட்டேன், பரவாயில்ல, எட்டு படி வந்திருக்கிறதுனால இங்கேயே கட்டிக்கிறேன்னு கட்ட முடியுமா? அந்த எட்டு படிங்கிறது தான் அஷ்டமாக சித்தி. அஷ்டம்னா எட்டு. இப்போ அம்மாவுக்கு ஆர்வம் என்னென்னா, இது எப்படி சாதாரண கனவை உயர்நிலை கனவாக நான் மாற்றிக்கிறது எப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒன்று இருக்குது இல்லையா, இதில் கொஞ்சம் வேலை செய்யணும். இது என்ன பண்ணிகிட்ருக்கு, என்ன பார்த்தோம் இன்றைக்கி? சுற்றிக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் இப்போ கூட சுற்றலாம். இப்போ பேசிகிட்டு இருக்கிற முக்கியமான சப்ஜெக்டை, ஆனால் இங்கே இது என்ன பண்ணுது, வேறு எதுவும் ஒரு ரவுண்டு விட்டுகிட்டே இருக்கு. விடுதா இல்லையா? இது போயிட்டு இருந்ததுன்னா இது என்ன அது தெரியுமா? இது வந்து மேல்மனம் தான். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆழ்மனதில் இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மேல்மனதை விட்டால் தான் அது முடியும். ஆழ்மனதுக்கு வரணும். அந்த லெவலுக்கு வந்தால் தான் அங்கே போய் பார்க்க முடியும். அடுத்த ரூமில் என்ன இருக்குன்னு சொன்னால் நான் இங்கேருந்து எப்படி பார்க்குறதே? நான் அந்த ரூமுக்கு போகணும்ல, நான் இங்கே தான் இருப்பேன், நான் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு சொன்னால் முடியுமா? முடியாது. நான் மேல்மனதுலேயே தான் இருப்பேன். 24/7 நான் அதுலேயே தான் இருப்பேன். எனக்கு ஆழ்மன ரகசியம்லாம் தெரிய வைக்கணும்னு சொன்னால் நடக்காது. அப்போ இந்த ஆழ்மன ரகசியம் தெரிஞ்சுக்கணுன்னா மேல்மனம் இப்போ இருக்குதில்ல, நம்ம அதில் தானே பரிச்சயமாக இருக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல் வேலை தான் இது. என்ன நிலையில் இருக்குது,
என்ன சுத்து சுத்துது, இந்த சுத்துறதுனால யாருக்காவது புரோஜனம் உண்டா? புரோஜனம் உண்டா? அல்வா 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 அல்வான்னு திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அல்வா டேஸ்ட் பண்ணிட முடியுமா? இது முட்டாள்தனம் தானே. மேல் மனம் பெரும்பாலும் முட்டாள் மனம். அதனால தான் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஞானிகள் கூட மைண்ட் இஸ் அன் இடியட்டுன்னு சொல்கிறாங்க. கடுமையாக போய் உரைக்கிட்டுமேனு பேசுகிறாங்க. மைண்ட் இஸ் அன் இடியட் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த இடியட்டுக்கு வேலையை பண்ணிகிட்டே இருக்குது காலகாலமாக, பிறவிதோறும் இதே பண்ணிகிட்ருக்கு. அல்வா 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 இல்லைன்னு 24 மணி நேரமும் அது உள்ளே கத்திக்கிட்டே இருக்கு. அல்வா வந்த பாடு இல்லை நமக்கும். இப்போ அல்வா டேஸ்ட் பண்ணுன்னு இருக்கு. இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் கேட்டதுக்கான இப்போ பாடம் ஆரம்பமாயிடுச்சு. அங்கே கையை வைக்கணும். மேல் மனம்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுது? சகா காலமும் நடந்து போன விஷயம், நடக்குமோங்கிற விஷயம். மேல் மனம் என்னன்னு சொல்லிடுறேன். நடந்து போனதெல்லாம் இருக்கும்ல, நடந்தே போயிடுச்சு. அது இப்போ ஓடிக்கிட்டுருக்கும். கொஞ்சம் இதில் ஓட்டிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது நடக்க போகிற மாதிரி இருக்கிறதையும் ஓட்டி பார்க்கும். இந்த ஓட்டி பார்க்கறது தான் மேல் மனம்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் நம்மளாம் ஓட்டி பார்க்குறோமானா இல்லை, நம்மளை மீறி ஓட்டிக்கிட்டு இருக்குது. இட்ஸ் கால்ட் ஆட்டோமேஷன். அந்த ஆட்டோமேஷனை சிந்திக்க தொடங்கணும். இந்த ஆட்டோமேஷன் தேவையா? சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மண்டை சூடாகுதுங்கம்மா. சூடாகவும் என்ன பண்ணும்? கொதிக்குதுமா. போய் ஷவருக்கு கீழே போய் கூட நின்றுக்கிறது உண்டு சில பேர். சூடு ஓவர். ஏன்னா மேல்மனம் அந்த ஓட்டம் ஓடுது. அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டார்னா ஒரு 10% பிரயோஜனம் இருந்தால் ரொம்ப அதிகம் அந்த ஓட்டத்தில். 90% வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் டைம். ஐயா சொன்னாங்க இல்லையா, இந்த தேவையற்ற கனவுல சக்தி இழப்பு வேறு வருமா, வரும் போல இருக்கே அப்படின்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. சத்தியமாக வரும். அதனால தான் காலையில் டயர்டாக அவன் இருக்கிறான். அவன் என்ன நினச்சிருக்கான், நேற்று பண்ணின ஒர்க்கில் டயர்ட்னஸ் இன்னும் தீரில் போலக்குன்னு நினச்சிருக்கான். நைட்டில் பண்ணின ஓவர் டைம் டியூட்டி அது, ஆஃபீஸ் டியூட்டி இல்லை அது. ஆஃபீஸ் டியூட்டிலாம் அவ்வளோ டயர்டு உண்டு பண்ணாது. அதனால தானே சில பேர் இதில் கை தேர்ந்தவர்கள் வந்து 8 மணி நேரத்துக்கு பதிலாக 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. அது என்ன ரகசியம்? அவங்க மேல் மனதை கண்டுக்கிட்டாங்க. அது என்ன தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது, பைத்தியம் முடிச்சே பைத்தியம் முடிக்கிறது இப்படி தானே? யாரோ ஒருத்தர் பைத்தியங்கிற மாதிரி என்னங்கிறீங்க? மேல் மனதை கண்டுக்காமல் விட்டுருக்குறான். நடக்கிறது என்னன்னு தெரியல, அன்கண்ட்ரோலபுளாக போகுது. ஆட்டோமேஷன் வென் இட் பிகம்ஸ் அன்கண்ட்ரோலபுள், ஒன் பிகம்ஸ் மென்டல். அதனால தான் பைத்தியம் தானாக பேசிகிட்டே இருக்கு. பேசுகிற மட்டும் இல்லை, துணி கிழிச்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு ஓவர் டைம் பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சிந்திக்கிறோன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆன்மீகவாதிக்கு மாத்திரம் இல்லை, சராசரி மனிதனே சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆன்மீகவாதி கூடுதலாக சிந்திக்கணும். இறைவனை அடையணும்னா, இறை அனுபவம் வரணும்னா சொல்கிறேன். இதெல்லாம் திரைகள். வள்ளலார் 7 திரைகளை பேசினார். அது என்ன திரை? இதெல்லாம் இதான் அது. அப்புறம் ஜோதியை காணலான்னு சொல்கிறார் இல்லையா, அந்த ஜோதியை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அல்டிமேட் காட்லினஸ், டிவினிட்டி. அதுக்கு முன்னாடி இத்தனை திரை. திரைய கடவுள்னு கும்பிட முடியுமா? படம் வரைஞ்சி அப்போ அந்த கனவில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னுடைய மேல் மனதனுடைய நிலைமை என்ன.